ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா, ப்ரோக்ராமிங்கில் ஸ்டப்பிங்னா என்ன, ஸ்டப்பிங்கை வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க, அதனோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டப்பிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை சிமுலேட் பண்ணுற ஒரு டம்மி அப்ளிகேஷன் தான் இந்த ஸ்டப்பிங். ஸ்டப்பிங் கான்செப்டை எங்கே யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, டாப் டவுன் இன்டெகிரேஷன் டெஸ்டிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டப்பிங் கான்செப்ட் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்டெகிரேஷன் டெஸ்டிங் பண்ணுறீங்க உங்களோட ப்ராடக்ட்டுக்கு. ஸோ இந்த டெஸ்ட் கேஸில் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ்க்கு நம்ம ரியல் அப்ளிகேஷனுக்கு கால் பண்ணாமல் நம்மளுடைய ஸ்டப் இல்லைனா ஃபேக் அப்ளிகேஷனுக்கு கால் பண்ணலாம். ஸோ இதில் இந்த இன்டெகிரேஷன் டெஸ்ட் கேஸ் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நம்மளுடைய ஃபேக் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியே நம்மளால் ஃபினிஷ் பண்ண முடியும். இன்னொரு சினாரியோ பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ராடக்ட்டில் சில சர்வீஸ் வந்து இன்னும் ரெடி ஆகலை, அந்த மாதிரியான இன் ப்ரோக்ரஸ் சர்வீஸ்க்கும் நம்மளால் இந்த ஸ்டப்பை யூஸ் பண்ண முடியும். உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு இன்டெகிரேஷன் டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணும்போது டெஸ்ட் எனமெண்ட்டில் என்ன ஆகும்னா, இந்த ஃபேக் அப்ளிகேஷன் இல்லை அந்த ஸ்டப் அப்ளிகேஷனுக்கு கால் போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஹார்ட் கோடர் ரெஸ்பான்ஸை இது வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ தட் டிஃப்ரெண்ட் சினாரியோஸை நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியும். அதே ப்ரொடக்ஷன் என்வரன்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, கால் வந்து ரியல் அப்ளிகேஷனுக்கு போகும். இந்த பிக்சரில் ஸ்டப்பிங்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ப்ராடக்ட்டில் சில மாடியூல்ஸ் மட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், 1, 2, 3 மாடியூல் ரெடி ஆயிடுச்சு, பட் மற்ற மாடியூல்ஸ்லாம் இன்னும் ரெடி ஆகலை. ஸோ இது மாதிரி ரெடி ஆகாத மாடியூலுக்கு நம்ம ஸ்டப் யூஸ் பண்ணலாம். நம்மளோட டெவலப்மெண்ட் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுற அவசியம் கிடையாது, நம்ம ஸ்டப் யூஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணலாம். ஒன்ஸ் ரெடி ஆன உடனே அந்த ரியல் ப்ராடக்டை இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி இன் ப்ரோக்ரஸ் அப்ளிகேஷனுக்கு நம்ம ஸ்டப் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன் ஆஃப் தி பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டெவலப்மெண்ட் கண்டினியூஸாக ப்ரொசீட் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டப்பிங். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பேசிக்காக ஸ்டப்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யோர் கேரியர். தேங்க்யூ.